Hi guys, upper lips la irukkakoodiya hairs vandu eppadi remove pandrathu patti dhaan innikku video la paaka porom. Naan vandu shave pannave maaten. Naan vandu eppome vandu nama vandu thuni thaikkira nool vechi dhaan naan eppome indha hairs ellathiyume vandu remove pannuven. So innikku vandu eppadi remove pandrathu patti nama video ku ladi poi therinjikalam. First indha maadhiri nool vandu oru kurippitta alavukku vandu neenga eduthukonga. Romba lengtha venda, konjam medium size ku vandu neenga eduthittu end la indha maadhiri kai vechi oru moonu mudichu pottukonga. Moonu naal mudichu pottukonga. Next enna pannanona idu vandu nama threading pandra maadhiri oru moonu kai vechi valachi indha maadhiri oru moonu idu eduthukonga. Moonu idu eduthittu ipo nama eppadi threading pannuvomo andha idhila dhaan nama indha nool vandu eduthirukom paarenga. நான் என்னுடைய அப்பர் லிப்ஸில் இப்போ நான் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர்ஸ் வந்து எங்கெங்கே ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து பவுடர் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம இப்போ எடுத்திருக்க இந்த நூல் வச்சு நான் வந்து அப்பர் லிப்ஸில் இருக்கக்கூடிய ஹேர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறேன். ஒரு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஃபுல்லாக போயிருக்குன்னு நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதனால் ஒரு சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி த்ரெட் பண்ணுறப்ப நூல் கூட கட் ஆகும். கட் ஆகுறப்போ மறுபடியும் நீங்கள் எண்டில் வந்து முடிச்சு போட்டுட்டு திரும்பவும் வந்து த்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐப்ரோஸ் எல்லாம் எப்படி த்ரெட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஐப்ரோஸில் இருக்க ஹேர்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால பெயின் இருக்கும். ஆனால் அதை விடையும் இந்த இடத்துல வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு அப்பர் லிப்ஸில் வந்து ஹேர் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் இருந்துச்சுன்னா பெயின் வந்து கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து என்னுடைய ஐப்ரோஸ் வந்து பிளேடு வச்சு தான் எப்போவுமே நான் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க த்ரெட் பண்ணுறப்போ. நான் எப்போவுமே அப்பர் லிப்ஸில் வந்து இந்த மாதிரி த்ரெட் தான் பண்ணிப்பேன். ஏன் நான் வந்து பிளேடு மற்றபடி ஷேவ் பண்ணாததுன்னா 2-3 days திரும்ப வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம த்ரெட் பண்ணுறப்போ இது வளர்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு 3 weeks வரைக்குமே வந்து கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதனால் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி யூஸ் பண்ணி நீங்கள் த்ரெட் பண்ணுறப்போ அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து அந்த கண்ணாடியில் ஒட்டும். ஸோ கொஞ்சம் ஹேர்ஸ் வந்து எனக்கு ஒட்டி இருக்கு, நான் எடுத்து காமிக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு தெரியல. அப்பர் லிப்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எங்கெங்கே சில ஹேர் வந்து விட்டுருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு அதை கூட வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் விட்டு போன ஹேர்ஸை தான் நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உதட்டுக்கு கீழே வந்து கொஞ்சமாக எனக்கு ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும், சூப்பராக வந்து ஹேர்ஸ் எல்லாமே வரும். ஆனால் லைட்டாக வந்து கண்டிப்பாக பெயின் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறேன். நோஸுக்கு மேலே கூட சிலவங்களுக்கு ஹேர்ஸ் இருக்கும், அதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப இருக்காது, கொஞ்சம் ஆனால் வந்து வெளியே எடுத்து காமிக்கும். ரொம்ப ஒயிட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக எடுத்து காமிக்கும். அவங்க கூட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பர் லிப்ஸ் மேலே இருந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ரிமூவ் ஆச்சு. ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா போர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் வச்சு கூட நீங்கள் வந்து மசாஜ் பண்ணால் கூட போதும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.